ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாட்டிக் எசன்ஸ். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு பால், அதாவது கார்லிக் மில்க். இதை நம்ம ரெகுலராக நைட்டில் வார்மாக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும். பிபி கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காய்ச்சின பால் 250 ml. அதுக்கு நான் 6 பல் பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சுக்கு மல்லி பொடி, அப்படி இல்லைன்னா பனவெல்லம் 1 டீஸ்பூன். இப்போ ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இப்போ இந்த பூண்டை வேக வைக்க போகிறோம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த பால்லேயே பூண்டு நல்லா வேகட்டும். அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் இந்த பாலில் நல்லா இறங்கி வரும். பூண்டு வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், பூண்டு இப்போ நல்லா சாஃப்டாயாச்சு. இந்த நேரத்தில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ மஞ்சள் பொடியும் பெப்பர் பவுடரையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவும் ஒரு கொதி வரட்டும். இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனைலாம் போகணும். இதுக்கப்புறம் நான் சுக்கு மல்லி பவுடர், அதாவது இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அது வேண்டானா பனவெல்லம் கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வார்மாக குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும். உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும். பிபி கூட நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பிடிக்கலைன்னா கூட ஹெல்த்துக்காக இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் அளவாக கொஞ்சமாக கொடுங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.